ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு நம்ம டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி இம்பார்ட்டன்ட் இந்து நியூஸ் அனாலிசிஸ் அண்ட் பிஏபி என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் இனி அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸுமே வந்து உங்களுக்கு வரும் ஸோ நான் அது மட்டும் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் பிஏபி மட்டும் இல்லாமல் நான் ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி ஜோக்ரஃபி தென் வந்து என்வரான்மெண்ட் வீடியோஸ்லாம் வந்து நான் ஆல்ரெடி வந்து கொஞ்சம் மேக் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ நான் ஃபர்தரா வந்து எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் நான் வீடியோஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண பார்க்குறேன் ஓகே இன்னைக்கு நம்ம என்னென்ன நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி நமக்கு ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்திங்கனா மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு சண்டே வந்து உங்களுக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அன்றைக்கி வந்து உங்களுக்கு எடிட்டோரியல் வராது ஸோ நீங்கள் அன்றைக்கி டேட்டுக்கு வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நீங்கள் படிக்கணும் ஸோ அது வந்து உங்களுக்கு புலும்ஸ்லே யூஸ் ஆகும் மெயின்ஸ்லேயும் யூஸ் ஆகும் ஸோ அதனால் வந்து மோஸ்ட்லி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நமக்கு சயின்ஸ் சண்டே வந்து நம்ம வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நம்ம படிக்கலாம் ஸோ இன்றைக்கி ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் லாங் லைஃப் சைக்கிள் ஹேஸ் என்டேஞ்சர்ட் ஏ காமன் ஹிமாலயன் ஹெப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு செடி இருக்கும் ஸோ இது வந்து ரொம்ப வந்து அதிகப்படியாக வந்து சுரண்டல் ரொம்ப அதிகமாக வந்து அதை எடுத்துகிட்டு போகிறாங்க ஏன் இதை இவ்வளோ தூரம் எடுக்கிறாங்க இது என்டேஞ்சரஸாக இருக்குது இப்போ ஐயுசிஎனில் வந்து சில ஸ்டேட்டஸ் கொடுப்பாங்க என்டேஞ்சரஸ் கிரிட்டிக்கலி என்டேஞ்சரஸ்னா அதோட நிலம ரொம்ப மோசமாக இருக்குது பாப்புலேஷன் வைஸ் பார்த்திங்கன்னா அதோட இது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் இப்போ இந்த ஸ்பீஷீஸ் இந்த லீவ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குங்கிற மாதிரி அர்த்தம் ஸோ அதான் என்டேஞ்சரஸ்ட்டாக இருக்குது ஏன் இவ்வளோ தூரம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் கண்டிப்பாக எல்லோரும் இந்த ஸ்பீஷீஸ் வந்து இந்த இலையை எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து ஏதோ மருத்துவ குணங்கள் இருக்குங்கிற மாதிரி அர்த்தம் ஸோ அது என்னென்ன அது எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம் ஸோ இது வந்து பிலிம்ஸுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ கண்டிப்பாக அதில் இருக்க ஒவ்வொரு பாயிண்ட்ஸுமே வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும் வேல்யூ அடிஷன் தான் ஓகே இப்போ நம்ம பார்க்கலாம் ஸோ இதுக்கு வந்து ஆக்சுவலாக இதுக்கு என்ன பேரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் ட்ரில்லியம் அப்படின்னு சொல்லுவாங்க இதோட சயின்டிஃபிக் நேம் பார்த்தீங்கன்னா ட்ரில்லியம் கோவானியம் அப்படின்னு சொல்லுவாங்க இது அந்த ஏரியாவில் சில லோக்கல் நேம்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நக்சா ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து எவ்வளோ தூரம் அந்த செடி வளரும்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சுலேருந்து இருபது சென்டிமீட்டர் வளரும் அதோட ஹைட் இருக்கும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன டிக்ளைன் பண்ணிருக்காங்க ஐயூசிஎன்ல வந்து லாஸ்ட் வீக் வந்து டிக்ளைன் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து உங்களுக்கு பிலிம்ஸில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஐயுசிஎன்ல வந்து இது என்னவா இருக்குது வல்னரபுளாக இருக்கா இலக்கிரிக்கலி என்டேஞ்சரஸாக இருக்கா த்ரெட்டனாக இருக்கான்னு கேட்கலாம் ஸோ இது என்டேஞ்சர் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கோங்க இதோட சைன் சைன்டிஃபிக் நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம இதில் வந்து கடல் மட்டத்துலேருந்து ரெண்டாயிரத்தி நானூறுலேருந்து நாலாயிரம் மீட்டர் வரைக்கும் இருக்கும்னு சொல்கிறாங்க எங்கே இருக்கும் அப்படின்னா டெம்ப்ரேட் அண்டு சப் ஆல்பைன் ஜோனில் தான் இருக்குங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இதுவும் உங்களுக்கு பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வெரி வெரி இம்பார்டன்ட் தென் பார்த்திங்கன்னா நாலு ஸ்டேட்ஸில் இருக்குமா ஸோ நாலு ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறப்ப இது வந்து ஆக்சுவலாக ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஸ்டேட்டாக வந்து சொல்லியிருக்காங்க பட் அது யூனியன் டெரிட்டரி ஸோ நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் இந்த நியூஸ் பேப்பரில் வந்து ஸ்டேட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இப்போ மூணு ஸ்டேட்ஸ் அண்டு மூணு ஸ்டேட்ஸ் அண்டு ஒன் யூனியன் டெரிட்டரி அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா மூணு ஸ்டேட்ஸ் ஆனால் இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படிங்கிறது வந்து யூனியன் டெரிட்டரி ஆயிடுச்சுல ஸோ அந்த மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ஹிமாச்சல் பிரதேஷ் ஜம்மு அண்ட் காஷ்மீர் சிக்கிம் உத்தரகாண்ட் ஸோ இங்கேலாம் தான் வந்து இருக்கும் அதுவும் இந்த நாலு இடத்துல மட்டும்தான் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஒன்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக வந்து கொஷின் எல்லாம் கேட்கலாம் ஒன்லின்னு கொடுப்பாங்க இல்லைனா வந்து எல்லா பக்கமே வந்து ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவே வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கலாம் ஸோ ஒன்லி அப்படிங்கிறப்ப நீங்கள் கண்டிப்பாக அதை ஞாபகம் வச்சுக்கணும் சரி ஓகே இவ்வளோ தூரம் சொல்கிறாங்க இதனால் என்ன காரணம் இதுக்கு என்னால் என்ன பயன் ஏன் இப்படி இவ்வளோ தூரம் வந்து ஓவர் எக்ஸ்பாய்டேஷன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கமர்ஷியல் பிளான்ட் ஆயிடுச்சு ஏன் அப்படின்னா இதில் மருத்துவ குணங்கள் வந்து ரொம்பவே வந்து அதிகமாக இருக்குது இதன் மூலியமாக வந்து நிறைய விஷயத்த வந்து நம்மளால சரி பண்ண முடியும் டிசன்ட்ரியாக இருந்தால் சரி பண்ண முடியும் ஏதாவது காயங்கள் ஏற்பட்டால் சரி பண்ண முடியும் நிறைய ஸ்கின்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு மாதிரி ரெட் கலராக வந்து ஒரு மாதிரி ஸ்கின் பாயில்ஸ் ஆகிருக்கும் அது மாதிரி சரி பண்ண முடியும் எதாவது வீக்கம் ஏற்பட்டுருச்சு கை காலில் ஏதாவது வீக்கம் ஏற்பட்டால் சரி பண்ண முடியும் அப்புறம் வந்து சிப்சஸ் சொல்லுவாங்க அது ஒன் டைப் ஆஃப் ஒரு தான் லைக் சில்ட்ரன்ஸ்க்கு வரும் அதனால சரி பண்ணலாம் இந்த நிறையா மென்சூரல் ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகும் அதை சரி பண்ணலாம் தென் செக்ஸுவல் டிஸார்டர் ஸோ இதுக்கெல்லாமே வந்து இது ரொம்ப வந்து ஒரு அரிய மருந்துன்னே சொல்கிறாங்க அந்த ஒரு ரீசனுக்காக தான் இதை இவ்வளோ தூரம் அதிகமாக சுரண்டல் ஏற்பட்டிருக்கு ரொம்ப அதிகமாக வந்து இல்லீகலாக வந்து அதை என்ன பண்ணுறாங்க ட்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அதை வந்து நம்ம சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்படியே ட்ரேட் பண்ணிகிட்டே போனோம்னா கடைசியில் ஒன்று கூட இல்லாமல் போயிடும் இந்த மருத்துவ குணங்கள் இவ்வளோ இல்லை இந்த செடிக்கு வந்து ஒன்று கூட இல்லாமல் போயிடும் அப்படிங்குறது தான் வந்து இந்த ஆர்ட்டிக்கலில் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க என்னென்ன த்ரெட் வந்து இதுக்கு ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை அதிகமாக வந்து ஓவர் எக்ஸ்பளைடேஷன் பண்ணுறாங்க இப்போ இப்போ நிறைய செடிகள்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தான் வெட்டினாலும் கொஞ்சம் நேரத்தில் நிறைய வளர்ந்துரும் பட் இந்த டைப் ஆஃப் செடி கிடையாது இது இது வளர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் ஆனால் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக நிறைய வெட்டிடுறாங்க ஆனால் வளர நேரமாகும் அப்போ கஷ்டம் தானே அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது இது அதிகப்படியாக வந்து ட்ரேட் பண்ணுறாங்க அப்புறம் அது அது வந்து ஹைலி வந்து ஸ்பெசிஃபிக் ஹாபிட்டன்ட் தான் அது ரெக்யூர்மெண்ட் தேவை எல்லா இடத்துலையுமே அது வளராது இல்லை அது மட்டும் இல்லாமல் ரொம்ப மார்க்கெட்டில் வந்து இதுக்கு டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா இவ்வளோ மருத்துவ குணங்கள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு டிமாண்ட் இருக்கத்தானே செய்யும் ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு கேஜி பார்த்திங்கன்னா எவ்வளோ கிலோகிராம் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து டாலர் வந்து ஃபிஃப்டிலேருந்து த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதோட கன்சர்ன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதோட பாப்புலேஷன் வந்து கண்டிப்பாக குறைய து ஐம்பது சதவீதம் குறைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டூ தௌசண்ட் டென்லேருந்து டூ தௌசண்ட் செவன்டி நைன்குள்ளே ஐம்பது சதவீதமே குறைஞ்சிரும் ஏன்னா அவ்வளோ தூரம் இதை எக்ஸ்பிளாய்டேஷன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே இதுக்கு வந்து என்ன மெஷர்ஸ் பண்ணலாம் எப்படி வந்து இந்த இல்லீகல் ட்ரேடை வந்து நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்காக வந்து ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் கொண்டு வரணும் தென் வந்து இது கண்டிப்பாக வந்து என்ஃபோர்ஸ் பண்ணணும் ப்ரோட்டோகால்ஸ் கொண்டு வந்து இதை பார்க்கணும் தென் கோட்டாஸ்லாம் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த நேச்சுரல் ஹேபிட்டேட் மட்டும் இல்லாமல் லோக்கல் கம்யூனிட்டிஸ்கிட்டையும் சொல்லி இதை வந்து கரெக்டாக மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் எஜுகேஷனல் ரிலேட்டாகவும் மக்கள் மத்தியில் வந்து இதை பற்றின ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் இந்த மாதிரிலாம் ஒரு பிளான்ட் இருக்குது இதில் மருத்துவ குணங்கள் இருக்குது இப்படி நம்ம அழிச்சிட்டு இருந்தோம்னா நாளைக்கு நமக்கு வந்து இது வந்து பயன் எல்லாமே போயிடும் இதை பற்றின ஒரு விஷயங்கள் வந்து உண்மையாக கிடைக்கிறது கிடைக்காம போயிடும் நிறைய லீகல் ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்து எஜுகேஷன் ஓரியன்டாகவும் நம்ம என்ன பண்ணணும் மக்கள் மத்தியில் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும் ஸோ அப்படிலாம் நம்ம பண்ணோம் அப்படின்னா இதை வந்து நம்மளால் வந்து வந்து சேஃப்கார்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இதை சொல்லிருக்காங்க ஸோ இது உங்களுக்கு பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் ஆல்சோ ஜிஎஸ் பேப்பர் த்ரீ என்விரான்மெண்ட் அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே அடுத்து நம்ம என்னன்னு பார்க்கலாம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒய் எலிஃபெண்ட்ஸ் அண்ட் டைகர்ஸ் நாட் கோ எக்ஸ்டென்ட் இன் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியாவில் வந்து ஏன் வந்து யானையும் டைகர்ஸும் வந்து இன்னும் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகாமல் இருக்குது அப்படிங்கிறது கேட்குறாங்க மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு பட் ஆனால் வந்து இது மட்டும் ஏன் டிட் நாட் கோ எக்ஸ்டெண்ட் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அது ஏன் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி இதில் என்னென்ன பேசுறாங்க அப்படின்னா நிறைய ஸ்பீஷீஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் வந்து அழிஞ்சு போயிடுச்சு பட் ஆனால் சில ஸ்பீஷீஸ் பார்த்தீங்கன்னா இன்னமும் நம்ம நாட்டில் வாழ்ந்துகிட்டே இருக்கு பட் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சில ஸ்பீஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிக்குதுன்னா புதுசாக ஏதாவது வந்தாலும் கூட அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகிக்குது இப்போ மக்கள் வந்து இதுதான் வந்து அதை வந்து அடிச்சு கொள்கிறாங்க ஒரு ஸ்பீஷஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ லேண்டில் இருக்க ஸ்பீஷீஸ் அடிச்சு கொள்கிறாங்க அப்படின்னா அந்த ஸ்பீஷீஸ் வந்து ஃபாரஸ்ட்டில் லைக் பார்த்திங்கன்னா மலையில இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஒவ்வொன்றும் அதுக்கு தகுந்த மாதிரி தன்னோட இதை வந்து மாற்றிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இதில் என்னென்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிட்ட கிட்ட வந்து ஒரு லாஸ்ட் வந்து ஒன் லேக் இயராகவே பார்த்தீங்கன்னா ஒரு லேண்டில் வாழக்கூடிய மேமல்ஸ் பார்த்திங்கன்னா பிக் கார்னிவரஸ் கார்னிவோரஸ்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா அது வந்து தாவரங்களை சாப்பிடாது ஒன்லி பார்த்திங்கன்னா தான் சாப்பிடும் ஸோ அந்த ஒரு பிக் கார்னிவோரஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு இந்த உலகத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த் அமெரிக்கன் லயன் அப்புறம் வந்து சிமித்தார் டூத் டீத் அப்புறம் டா கேட்டு அந்த மாதிரி உள்ள கேட் தென் அமெரிக்கன் சீட்டா அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பிக் கேட்ஸ் கூட ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க இந்த பூமா இருக்கிறது அப்புறம் ஜகுர் அப்படிங்கிறதுலாம் வந்து லெஃப்டாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இன்னமும் மெகா இருக்கக்கூடிய ரொம்ப இருக்கக்கூடிய ஒரு அனிமல்ஸ் வந்து சவுத் ஏஷியா அண்ட் ஆஃப்ரிக்காவில் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா எலபென்ட்ஸ் டைகர் ரைனோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்ன பண்ணுதுன்னா அந்த அனிமல்ஸ் வந்து அடாப்ட் ஆகிக்குது ஓகே ஏதாவது புதுசாக வந்து அதோட ப்ரே வந்தாலும் ஓகே நம்ம அடாப்ட் ஆகிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேட்டிவாக இருக்கிறது அதே இடத்துல பறந்து வளர்ந்து வாழக்கூடிய அனிமல்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா அது அடாப்ட் ஆகிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பீப்புள்ஸ் வந்து அதை வந்து அடித்து கொள்ள பார்க்குறாங்க அப்படின்னா அதுக்கு சில டெக்னிக்ஸ் வச்சிருக்கு அவங்ககிட்ட இருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி ஸோ அதனால தான் வந்து இதெல்லாம் வாழுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ இதில் சில என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸும் இருக்காமா சில மெமாலியன் எக்ஸ்டென்ஷன் வந்து கண்ட்ரியில் இருக்குது ஸோ ரெண்டு பார்த்திங்கன்னா வந்து எலஃபண்ட் சொல்கிறாங்க அப்புறம் வந்து நிறையா சொல்லியிருக்காங்க நிறைய லாஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லாமே இவ்வளோ லாஸ் ஆகிருக்கு இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீஷஸ் வந்து ரொம்ப லார்ஜாக இருந்திருக்கணும் அது மட்டும் இல்லாமல் அதோடய ப்ரொடியூசிங் அந்த ரீப்ரொடியூசிங் ஸ்பீசஸோட அந்த இது வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ரேட்டு மாதிரி இருக்குது எலிலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய அது வந்து இனங்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏன்னா அதனால வந்து அந்த ரீப்ரொடியூசிங் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டு அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து அதுக்கு வந்து குட்டி இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோ ரீப்ரொடியூசிங்காக இருக்கணும் ரொம்ப லார்ஜ் சார்ஜ் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எலஃபண்ட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சி டைம் பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷம் மாமா ஒரு ஒரு யானைக்குட்டிக்கும் இன்னொரு யானைக்குட்டிக்கும் உள்ள கேப் பார்த்திங்கன்னா ஆறு வருஷம்னு சொன்னாங்க அப்போ இது ரொம்ப ஸ்லோ ரீப்ரொடியூசிங் ஸ்பீஷிஸ்னானே அர்த்தம் அது இல்லாமல் லார்ஜாக இருக்குது இதெல்லாம் வந்து ஒரு காமன் ரீசன் அப்படின்னு சொல்லலாம் என்விரான்மெண்ட்டு சேஞ்சஸாக இருக்கிறதுக்கும் காமனான ரீசன் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ லோக்கல் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆர்ட்ரிச்சர்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த நெருப்பு கோழி இந்த தீக்கோழின்லாம் சொல்லுவாங்க நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இன்கேஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் பாருங்கள் ஸோ அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது வேர்ல்ட் ரைடுமே வந்து நம்ம இந்தியா அப்படின்னே சொல்லலாம் பட் அதுவும் பார்த்தீங்கன்னா சில ரீசன்னால் அந்த லோக்கல் மக்கள்னால வந்து அது அழியப்படுதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை வச்சு இந்த எல்லாம் வந்து ஆர்ட் மேக் பண்ணுறது அதுக்கப்புறம் அதோட எக்கோட மேலே இருக்க அந்த ஷெல்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த ஓடு அதை வச்சு நிறையா ஆர்னமெண்டேஷன் நிறையா வந்து ஆபரணங்கள் நகைகள் அது மாதிரி பீட்ஸ் எல்லாம் வந்து மேக் பண்ணிக்கிறது அந்த மாதிரி செய்கிறது அந்த எக்கவே வந்து சாப்பிட்றது அது இந்த மாதிரிலாம் வந்து நிறையா வந்து அந்த எக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே கொண்டுட்டோம் அப்படின்னா அதோட பாப்புலேஷன் வந்து ரொம்ப ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க மெயினாக அதில் சொல்ல வர விஷயம் என்னென்னா ஏன் இந்த எலஃபண்ட்டு டைகர் மட்டும் இன்னும் வந்து இந்தியாவில் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகாமல் இருக்குதுன்னு கேட்டால் அது வந்து அடாப்ட் ஆகிக்குது அதுதான் ரீசன் மக்கள்கிட்ட அந்த டெக்னிக்ஸை வந்து ஃபாலோ பண்ணுது அவங்க எப்படி தப்பிக்கிறதுன்னு ஸோ அதுதான் வந்து ரீசன் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த நெலஃபான் வந்து இத்தனை வருஷம் அப்படிங்கிறது இந்த வரைக்கும் உங்களுக்கு தெரியல அப்படின்னா மேபி கேட்கலாம் பிலிம்ஸ்லாம் ஸோ அந்த மாதிரிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது வந்து அக்லி ஆர்ச்சிட் அப்படின்னு சொல்கிறாங்க இது பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் ஒரு மாதிரி நல்லாவே இல்லை இது ஒரு டைப் ஆஃப் பிளான்ட் தான் ஸோ இது வந்து அக்லி ஆர்ச்சிட் அப்படின்னு சொல்கிறாங்க வேர்ல்டுலேயே வந்து இதுதான் வந்து ஒரு அக்லீஸ்ட் ஒரு ஆர்ச்சிட் அப்படின்னு சொல்கிறாங்க இதோட சயின்டிஃபிக் நேம் என்னென்னா கேஸ்டோரியா அக்னி அப்படிங்கிற மாதிரி பேர் ஸோ இதை வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க புதுசாக இது வந்து மெடகாஸ்கரில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க இது பிலிம்ஸில் வந்து உங்களுக்கு கேட்கலாம் ஸோ இது வந்து மடகாஸ்கரில் இருக்குது அப்படிங்க எங்கே இருக்குன்னு கேட்கலாம் இது வந்து அண்ட் ஸ்பீஷியஸாக இருக்குது ஸோ இது என்ன ஃபீட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்கை தென் இதுக்கு வந்து எந்த லீஃபுமே கிடையாதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இது த்ரெட்டனாக இருக்கும் போது இதை நம்ம பார்த்து தானே ஆகணும் கண்டிப்பாக அது பாதுகாத்து ஆகணும் ஸோ இதை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ப்ரொடெக்ட் பண்ணணும் அதோட தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதில் உங்களுக்கு கேட்கக்கூடிய புலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட இந்த சயின்டிஃபிக் நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க இது எங்கே இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இதோட ஸ்பீஷஸ் என்ன அண்ட் ஸ்பீஷஸ் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க இதுதான் வேர்ல்டுலேயே வந்து அட்லீஸ்ட் ஒரு ரொம்ப வந்து ஒரு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆர்ச்சிட் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க இது வந்து உங்களுக்கு ஜிஎஸ்பி பேப்பர் த்ரீ என்விரான்மெண்ட்லேயும் கேட்கலாம் அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புலம்ஸ்லேயும் இதை கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா பயோ பிளாஸ்டிக் பாக்டீரியா ஸோ பயோபிளாஸ்டிக் பாக்டீரியா அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு பாக்டீரியம் இருக்கும் அது பேர் வந்து ஜொபிலினிலா டி நைட்ரிஃபிகன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸர் டிஐ அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்னு சொல்வாங்க இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா பயோபிளாஸ்டிக் வந்து உற்பத்தி பண்ணலாமாமா இது என்ன பண்ணணும்னா நிறைய ஸ்லட்ஜு வேஸ்ட் வாட்டரு இதெல்லாம் வந்து என்ன பண்ணும் சாப்பிட்ருவோம் தென் அது ப என்ன ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூட்டியா ரேட் அப்படிங்கிறத ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இது மூலிமா என்ன பண்ணலான்னா நிறைய நம்ம நாட்டில் வந்து நார்மல் பிளாஸ்டிக்னால கன்வென்ஷனல் பிளாஸ்டிக்னால நிறைய ப்ராப்ளம்ஸ் ஏற்படுது லேண்டில் ப்ராப்ளம் வருது எல்லாமே ப்ராப்ளம்ஸ் வருது அந்த பேர்டனை வந்து இது குறைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதுதான் வந்து இதோட கான்செப்ட்டு இது வந்து என்ன பண்ணும் இந்த பயோ பிளாஸ்டிக் அப்படிங்கிறது வந்து பயாலஜிக்கலாக உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு பயோ பிளாஸ்டிக்கு ஸோ இது மூலிமா உற்பத்தி பண்ண ஒரு பாக்டீரியா மூலிமா உற்பத்தி பண்ணும் போது வந்து அதை சாப்பிட்றோம்ல அந்த வேஸ்ட் எல்லாம் ஸோ அது மூலிமா சாப்பிட்டுட்டு ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இது மூலிமா வந்து நமக்கு லேண்ட் ஃபில் நிறைய வந்து குப்பைகள்லாம் கொண்டு போய் த லேண்டில் கொட்டுறோம்ல அந்த பேர்டன் வந்து குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இது பேப்பர் த்ரீ என்வராமெண்ட் அண்ட் பிலிம்ஸ்லேயும் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா இதனால் நம்ம நாட்டில் ஏகப்பட்ட பேர்டன் ஏற்படுது லேண்ட் ஸோ இதனால் இந்த மாதிரி ஒரு பயோபிளாஸ்டிக் பாக்டீரியாங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா எனி எக்ஸ்ப்ளேஷன் ஆஃப் சென்டர்னல் ஐலாண்ட்ஸ் வில் வேப் அவுட் ட்ரிபல் ட்ரைபல்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது என்ன அப்படின்னா இந்த சென்டர்னல் ஐலாண்டு அப்படின்னு ஒரு இடம் இருக்குது ஸோ அது பார்த்திங்கன்னா அந்தமான்ஸில் அந்தமான் இருக்குது அந்த நார்த் சென்டினல் ஐலாண்டில் என்ன இருக்குது அப்படின்னா அதிகப்படியாக வந்து சுரண்டல் ஏற்படுது ஸோ அங்கே வந்து கமர்ஷியலுக்காகவும் நிறைய ஸ்ட்ராட்டஜிக் கெயின்க்காகவும் அங்கே இருக்கிற இடத்த வந்து சுரண்டாங்க பட் அங்கே இருக்க மலைவாழ் மக்களுக்கு வந்து இது பெரிய வந்து பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அது என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா நார்த்து சென்டினல் ஐலாண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வந்து ஐலாண்ட் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க இதில் இந்த நார்த் போர்ஷனில் வந்து இருக்கக்கூடிய அந்த சென்டினல் அந்தமான்ல ரொம்ப அதிகப்படியாக வந்து கமர்ஷியல் அண்டு ஸ்ட்ராட்டஜிக் கெயின்காக என்ன பண்ணுறாங்க அதிகப்படியாக அங்கே இருக்கிற வளங்கள் உரண்டுறாங்க அப்போ அங்கே இருக்க மலைவாழ் மக்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படும் சொல்கிறாங்க அங்கே யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்டினிலிஸ் அப்படிங்கிற ஒருத்தவங்க இருப்பாங்க நீங்கள் வந்து ஆன்லைனில் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு டைப் ஆஃப் ஒரு மலைவாழ் மக்கள் தான் ஸோ அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஆன் ஆண்ட்ரபாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவங்க வந்து ரொம்பவே வந்து கம்ப்ளீட்டாக வந்து இந்த ஐலாண்டில் வந்து பாதிக்கப்படுறாங்க இவங்க வந்து பர்டிகுலர்லி வல்லரபிள் டைபிள் குரூப்ஸ் இவங்க வந்து பிவிடிஜி அப்படின்னு கம்யூனிட்டி சேர்ந்தவங்க அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க இவங்க இந்த ஐலாண்டில் வந்து ஐம்பதுலேருந்து நூறு பாப்புலேஷன் பக்கம் இருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க வேறு எங்கெங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிரேட் அந்தமானிஸ் அப்புறம் வந்து ஓக்ஜி அப்புறம் வந்து ஜெராவா அப்புறம் வந்து சோம்பின்ஸ் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் இருப்பாங்க ஸோ அதில் ஒரு கிளாஸிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இந்த சென்டல் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து வெளியில எல்லாம் போக தெரியாது அவங்களுக்கு ஃபுல்லாவே வந்து அவங்களுக்கு அந்த கான்டாக்டே கிடையாது அவங்க அந்த இடத்துக்குள்ள மட்டும் தான் இருப்பாங்க அந்த ஐலாண்டில் மட்டும்தான் இந்த பார்த்தீங்கன்னா அந்த ஐலாண்ட்ஸ் தெரியுதா ஸோ அந்த ஐலாண்ட்ல மட்டும்தான் இருப்பாங்க வேற எங்கேயுமே அவங்க வாழ மாட்டாங்க இதே கிரேட் அந்த மானிஸ்லாம் இருக்காங்கல்ல அவங்களாம் வெளியில் ஐலாண்டை வைத்து வெளியில எல்லாம் போவாங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் இவங்களுக்கு இந்த ஐலாண்டு தான் முக்கியம் அப்போ இந்த ஐலாண்டில் இருக்கிறது எல்லாத்தையும் நீங்க அதிகமாக எக்ஸ்ப்ளைடேஷன் பண்ணிங்க அவங்க வாழ்வாதாரம் ஃபுல்லாவே பாதிச்சிடும் அப்படிங்கிறத இந்த கான்செப்ட் ஸோ அதை தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் மற்றவங்களுக்காவது பரவாயில்ல வெளியில் போய் காண்டாக்ட் வச்சுக்கிறதுக்காக உங்களுக்கு தெரியும் பட் இவங்களுக்கு அப்படி எதுவுமே தெரியாது அப்படிங்கறத வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு சோஷியல் ஜஸ்டிஸில் கூட உங்களுக்கு ஞாபகம் வரணும் அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க பர்டிகுலர்லி வல்னரிபிள் ட்ரைபிள் குரூப்ஸ் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பிஐபி ஸோ பிஐபியில் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ட்ரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் இன்வெட் பப்ளிக் கமெண்ட்ஸ் ஃபார் அ இன்ட்ரொடியூஸிங் அடாப்ஷன் ஆஃப் அ இ டுவெண்ட்டி ஃபியூவல் ஸோ இப்போ பப்ளிகிட்ட வந்து கமெண்ட்ஸ் கேட்குறாங்க இந்த மாதிரி வந்து இ டுவெண்ட்டி ஃபியல் இப்போ இ டுவெண்ட்டி ஸ்டாண்ட்ஸ் ஃபர் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா எத்தனால் டுவெண்ட்டி அப்படி இருந்தோம் இப்போ நம்ம பெட்ரோல் வாங்குறோம்னு வச்சுக்கோங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பெட்ரோலில் எயிட்டி பர்சன்டேஜ் பெட்ரோல் வச்சுக்கிட்டு அதை கேஸ் உள்ளேன்னு சொல்லுவாங்க அதில் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து நம்ம என்ன பண்ணிடணும் எத்தனால் வந்து மிக்ஸ் பண்ணிடணும் ஸோ அதை கான்செப்ட் ஏன்னா நமக்கு வந்து நிறைய வந்து இம்போர்ட் பண்ணுறது வந்து ரெடியூஸ் ஆகும்ல நமக்கு வந்து ஏகப்பட்ட பேர்டன் இருக்குது அதுவும் இல்லாமல் நமக்கு எமிஷன் வேறு ரொம்ப அதிகமாக இருக்குது எல்லாத்தையுமே இது என்ன பண்ணலாம் குறைக்கும் அதுக்காக தான் ஏன்னா நம்ம கார்பன் டைஆக்சைட் எமிஷனை கம்மி பண்ணி பண்ணும் ஹைட்ரோ கார்பனை கம்மி பண்ணணும் அதுவும் இல்லாமல் நம்ம இம்போர்ட் பண்ணுறதையும் கம்மி பண்ணோம் ஸோ அது மூலிமா நமக்கு அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அந்த மணியும் நமக்கு சேவ் ஆகும் அதே நேரம் நமக்கு எனர்ஜி செக்யூரிட்டியும் பூஸ்ட் ஆகும் நம்மளும் வந்து அந்த பாரிஸ் அக்ரிமெண்ட்டில் சொன்ன மாதிரி நாங்கள் வந்து என்ன பண்ண போறோம் அந்த நான் பசுல் ஃபியூலுக்கு மாற போறோம்னு சொன்னோம்ல ஸோ அதில் இருந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து என்ன பண்ண போறோம் இவ்வளோ நாள் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜாக யூஸ் பண்ணி எமிஷன் பண்ணிட்டு இருந்தோம் அது டுவெண்ட்டி பெர்சன்டேஜாவது நம்ம ரினிவபிளாக யூஸ் பண்றோம்ல ஸோ அது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் தானே ஸோ அதுதான் இப்போ இ டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொன்னாங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் வந்து எத்தனை யூஸ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம் இப்போ இ டுவெண்ட்டிங்கிற தான் சொல்லியிருக்காங்க இப்போ டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து எத்தனை நாள் யூஸ் பண்ண போறாங்க இதையும் அதையும் கலந்து விடுவாங்க பிளெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க எயிட்டி பர்சன்டேஜ் வந்து கேஸ்

பிஎம் ஃபார்மலைசேஷன் ஆஃப் மைக்ரோ ஃபுட் ப்ராசஸிங் என்டர்பிரனர்ஸ் ஸ்கீம் ஸோ இது எதில் வரும் அப்படின்னு தென்னா நமக்கே நல்லா தெரியும் செல்ஃப் ரிலையன்ஸ் இந்தியா ஆத்ம நிர்பார் பாரத் அபியானோட ஒரு பார்ட் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் ஸோ இது எந்த மினிஸ்ட்ரி லான்ச் பண்ணியிருக்காங்கிறது ரொம்ப முக்கியம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மைக்ரோ ப்ராசிங் இந்த பார்த்தீங்கன்னா நிறைய வந்து என்டர்பிரனர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க குட்டி குட்டி ப்ராசஸிங்லாம் செய்வாங்க ஏதாவது வந்து ஒரு சிப்ஸ் போடுறது லைக் பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து ஏதாவது சார்ஸ் வைக்கிறது இந்த மாதிரி குட்டி குட்டி இதெல்லாம் பண்ணிட்டுருப்பாங்கள அதுக்காக கொண்டு வந்தது ஸோ இதோட ஃபண்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சென்ட்ரலை ஸ்பான்சடிஸ்கீம் இதோடய மினிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா ஃபுட் ப்ராசஸிங் மினிஸ்ட்ரி தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இதில் ஒன் டிஸ்ட்ரிக் ஒன் ப்ராடக்ட் நம்ம ஆல்ரெடி இந்த விஷயத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு இடத்துல லக்ஷீப்பில் கூட பார்த்திங்கன்னா இந்த கோகனட் வந்து இது பண்ணியிருப்பாங்கல்ல ஒன் டிஸ்ட்ரிக் ஒன் ப்ராடக்ட் அந்த மாதிரி அந்த டிஸ்ட்ரிக்டில் அந்த ப்ராடக்ட் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி லைக் அந்த அப்ரோச்சு அது மட்டும் இல்லாமல் கெப்பாசிட்டி பில்டிங் அண்ட் ரிசர்ச் ஏதாவது வந்து அவங்களுக்கு வந்து உற்பத்தி பண்ணுறதுக்கு ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா அதுக்கு வந்து அவங்களுக்கு செஞ்சு தருவாங்க ஃபினான்ஷியல் சப்போர்ட்டும் தருவாங்க சுய தொழில் எடுத்து செய்வாங்கல்ல செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் அவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வரைக்கும் ஸோ இதற்கு எல்லாமே உங்களுக்கு வந்து பிலிம்ஸில் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் என்ன யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க